உக்ரைனின் கீவ் ரயில் நிலையம் மீது ரஷ்யா பயங்கர தாக்குதல். இந்தியர்கள் அதிக அளவில் குவிந்திருந்த நிலையில் நடத்தப்பட்ட தாக்குதலால் அதிர்ச்சி. இந்திய தூதரகத்தின் அறிவுறுத்தலை ஏற்று கார்கீவ் நகரை விட்டு அவசரமாக வெளியேறும் இந்திய மாணவர்கள். ரயில் நிலையங்களில் அலைமோதும் கூட்டம், 1000-க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காத்திருப்பு. போர் முனையிலிருந்து உயிர் பிழைக்க ஓடும் அப்பாவி பொதுமக்களிடமும் நிறம் இன அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிறதா? ரயில் பேருந்துகளில் ஏற விடாமல் துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாக இந்திய மாணவர்கள் கூறும் புகார் குறித்து யுக்ரைன் அரசு விளக்கம். இந்திய மாணவர்களை யுக்ரைன் மனித கேடயமாக பயன்படுத்துவதாக ரஷ்ய அதிபர் புதின் பரபரப்பு புகார். ரஷ்ய எல்லைக்கு வர அனுமதிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்து ஆலோசனை. ரஷ்ய தாக்குதலுக்கு யுக்ரைனும் பதிலடி. 500 வீரர்கள் உயிரிழந்து விட்டதாக ரஷ்யா முதல் முறையாக ஒப்புதல். யுக்ரைனிடமிருந்து துறைமுக நகரான கெர்சனை கைப்பற்றியது ரஷ்யா. நாலாபுரமும் இருந்து யுக்ரைனுக்குள் தொடர்ந்து முன்னேறுவதாக ரஷ்ய படைகள் அறிவிப்பு. யுக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆயுத உதவியை தொடர்வதால் 3 உலக போர் மூளுமா? ரஷ்யாவுடன் நேரடி ராணுவ மோதலில் ஈடுபட போவதில்லை என்று அமெரிக்கா திட்டவட்டம். யுக்ரைனில் இருந்து ரஷ்ய படைகள் உடனே வெளியேற வேண்டும் என ஐநா சபையில் தீர்மானம். ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானத்திற்கு 141 நாடுகள் ஆதரவு. இந்தியா புறக்கணிப்பு. யுக்ரைன் நிவாரண நடவடிக்கையில் களமிறங்கியது தேசிய பேரிடர் மீட்பு படை. விமானப்படை விமானம் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. யுக்ரைனில் இந்திய மாணவர்கள் எதிர்கொண்டுள்ள இக்கட்டான சூழல் நீட் தேர்வு ரத்து கோரிக்கைக்கு மேலும் வலுவூட்டி இருப்பதாக முதலமைச்சர் MK Stalin கருத்து. தேவையற்ற தர்க்கங்களுக்கு இடம் தராமல் மாணவர்களை பாதுகாப்பாக மீட்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு அநீதி இழைக்கும் நீட் தேர்வின் பிரதிபலிப்பே யுக்ரைனில் கர்நாடக மாணவரின் உயிரிழப்பு என்று குமாரசாமி குற்றச்சாட்டு. பள்ளி தேர்வில் 97% மதிப்பெண் பெற்றிருந்த போதிலும் இந்தியாவில் மருத்துவ சீட் மறுக்கப்பட்டதாக சாடல். அதிமுகவில் சசிகலாவை மீண்டும் சேர்க்க கோரி ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்ற கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாடு முழுவதும் தீர்மானம் நிறைவேற்றி அதிமுக தலைமைக்கு அனுப்பப் போவதாக அறிவித்ததால் பரபரப்பு. கோவையில் காதல் தம்பதியை காரில் கடத்தி செல்ல முயற்சியா? காரில் இருந்து தப்பிய கணவன் மனைவி நடு ரோட்டில் கதறியதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுப்பாடுகள் மேலும் தளர்வு. சமுதாய அரசியல் கூட்டங்களுக்கு அனுமதி. திருமணம், இறப்பு நிகழ்வுகள் தவிர மற்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கான கட்டுப்பாடுகளும் நீக்கம்.
எஸ்எஸ்எல்சி பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. செய்முறை தேர்வு ஏப்ரல் 25ஆம் தேதி தொடங்கும் என்று தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. ஸ்மார்ட் சிட்டி திட்ட முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையம் அமைப்பு. 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசு உத்தரவு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளுக்கு நாளை மறைமுக தேர்தல். காலையில் தலைவர் பதவிக்கும் மாலையில் துணைத் தலைவர் பதவிக்கும் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு. உடலில் சேறு பூசிக்கொண்டு பக்தர்கள் வினோத வழிபாடு. பவானி செல்லியாண்டியம்மன் அழைப்பு ஊர்வலத்தில் 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திம்பம் மலைப்பாதை வழக்கில் மக்கள் கருத்தை கேட்டு திட்டத்தை வகுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிராம மக்களின் பிரச்சினைகளை கருத்தில் கொள்ளவும் அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் 6ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல். 57 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறுகிறது தாழ்வு மண்டலம். தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.